என்ன வடையா, மசால் வடை மசால் வடைதாயா, அருண் சுவை நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது. ஏங்க என்னைய கல்யாணி பண்ணி நீங்க இந்த வேலை பாக்குறீங்க? என்ன கல்யாணி பேங்கறியா? கேட்காம இருந்தா கல்யாணி தானே. ஏய் வடை வேண்டாம், எடுத்து வடை எடுத்தாலும் குடை எடுத்தாலும் உடைய வேண்டாம், கேட்கணும். பெரிய உடையவன் இந்த அக்யூஸ்ட வடை வாங்கி திங்கிறதுக்கு 5000 ரூபாய் பிச்சை எடுத்துடலாம். கரெக்ட். நீ ஒன்னு ஆட்டைய போட்டுக்கலாம். ஏய் உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா தான் தின்னுக்கிட்டு இருக்கேன். நல்ல மனுஷன்டா அந்த கவர்னர். அவர் உயிருக்கு ஆபத்து, அவர் எப்படி காப்பாத்துறது நானே டென்ஷன்ல இருக்கேன். இப்ப போய் விளையாடிட்டு இருக்கேன். டேய் இதெல்லாம் நீ போலீஸா இருந்தா தாண்டா கவலைப்படணும். இப்ப நீ என்ன மாதிரி ஒரு பப்ளிக்டா, இப்ப நீ என்ன பண்ணணும்னா நீ போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். லூசு மாதிரி பேசாதரா. அந்த ஏசி கௌரிசங்கர் தான் கவர்னர் கொல்வேன் சவால் விட்டுட்டு இருக்கான், அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றியா? அவன் ஏதோ சதியோட சுத்திட்டு இருக்கான். சிஐடி மாதிரி அதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். போலீஸாருக்கு வக்கம் காணா இல்ல சிஐடி மாதிரி? கொஞ்சம் சும்மா இருப்பா. ஏப்பா தமிழ், நீ சிஐடி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இருக்காங்க அவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டணும். ஐ ஆம் ஆந்தைக்கண்ணன். மிஸ்டர் தண்டபாணி உங்களை பத்தி எல்லா விஷயங்களும் சொன்னாரு. நான் இந்த டிடெக்டிவ் ஏஜென்சி வித்துட்டு துபாய்க்கு போய் செட்டில் ஆகலான்னு இருந்தேன். கரெக்டான நேரத்தில் நீங்க வந்துட்டீங்க. அது என்ன ஓட்டம்? என்னங்க சேர் திடீர்னு கிறுக்கிற சுத்துது? என்னாச்சதுக்கு திடீர்னு ஐயும் புலனை அடக்கினா எப்படி அடக்க முடியும்? ஒரு ஒண்ணுக்கு ஒன்னால அடக்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா தான் திருந்த முடியும், அவசரப்பட்டா முடியாது. டிடெக்டிவ் ஏஜென்சினா கள்ள காதலை கண்டுபிடிக்கிறது, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பாக்குறது, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுங்கிற புரோக்கர் வேலை கிடையாது சார். நாட்டுல தெரியுற குற்றவாளிகளை போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும் இல்ல, நாமளும் கண்டுபிடிச்சு போலீஸ் தான் ஒப்படைக்கலாம். அதுக்கான தகுதி உரிமை எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அது போதும் சார் எங்களுக்கு. என் பையன் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், போலீஸ் ஒப்படைக்கணும், அவனுக்கு பேரும் போலும் வரணும், அதுதான் சார் எனக்கு வேணும். சார் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வீட்டு அடமானம் வச்சாவது உங்கள்கிட்ட பணத்தை கொண்டு வந்து கட்டிடுறேன் சார். இந்த நிறுவனத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், இதை கட்டி காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை. இந்த காரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன கல்யாண ஊர்வலத்துக்கு பாவம் அந்த வண்டியை வாடகை விட்டு பொழைக்கிற மாதிரி தெரியுது. ஏய் ஃபூல் ஃபூல், இந்த கார் ரொம்ப டிஃபரண்ட் கார் மேன். என்னங்க காருக்குள்ள ரோடு தெரியுது, இவ்வளவு பெரிய ஓட்டம் இருக்கு? அது வேற ஒண்ணு இல்லப்பா, வண்டி ஓடிக்கிட்டு இருப்ப ஒண்ணுக்குன்னு வந்துச்சுனா அப்படியே அடிச்சு வருவது தான் அந்த ஓட்டம். ஏய் இடியட், இது ஒண்ணுக்கு போறதுக்கு இல்ல மேன். அப்ப ரெண்டுக்கு போறதுக்குன்னு சொல்லுங்க. தண்ணிக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ரெண்டு பக்கம் குழாய் இருக்கு, இங்க டேங்க் இருக்கு. இல்ல ரோட்ஸ் ஓ இருக்கா? நான் கூட தண்ணிக்கு மேல பேப்பர் கீப்பர் வச்சு துடைக்கிறீங்களான்னு பார்த்தேன். ஷட் அப். ஏன் சார் இப்படி லோலோனு தள்ளிட்டு தெரியுது? ரெண்டு மாட்டை வாங்கி கட்டினா அதுவே எடுத்துட்டு போகும்ல. இதுக்கு பேர் ஒரு கார், இருக்கு நாலு டயர் வேற. ஏய் இந்த வண்டி பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த வண்டியை ஜேம்ஸ் பாண்ட் வச்சிருந்தான் தெரியுமா உனக்கு? இந்த வண்டி எல்லாம் ஜேம்ஸ் பாண்ட் வச்சிருந்தானா? அவருக்கு பேரு ஜேம்ஸ் பாண்ட் இல்ல, பீம்ஸ் பாண்ட். நான் இந்த ஆபீஸையும் இந்த காரையும் உங்களுக்கு கொடுத்தது பெரிய விஷயம் இல்ல. மீட் மை பிஆர்ஓ மிஸ்டர் ஓமபுடி, பத்திரிகை நிருபர். நீங்க ஃபேமஸ் ஆகணும்னு நினைச்சா இவனை கூட வச்சுட்டா போதும், ஓவர் நைட்ல உங்களை பாப்புலர் ஆக்கிடுவான். தமிழரசா
கம்பெனியை நல்லபடியா ஆரம்பிச்சாச்சு. இனிமே எல்லாம் உன் கையில தான் இருக்கு. தொன்று தொட்டு விளங்கணும். எங்கிட்டு விளங்குறது? ஏய், என்னடா அபசகுனமா? என்னங்க ஆரம்பமே ஆண்ட கண்ணன ஒரு ஆபீஸ் வாங்கிருக்கீங்க, அது எப்படி விளங்க? அவனுக்கு விளங்க மாட்டானே, நம்மள தள்ளி விட்டு போயிட்டான். சரி, அதை விடுங்க. வேற ஏதோ நல்ல பேரை யோசிப்போம். நல்ல பேரா மட்டும் இல்ல, ஸ்வீட்டா தெய்வீகமான பேரா இருக்கணும். சுவீட்டா தெய்வீகமா. இந்த சான்ஸ் விட்டா வேற வழியே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளவு நேரம் மூளையை கசக்கி ஒரு நல்ல பேரை யோசனை பண்ணிருக்கேன். சொல்லவா? சொல்லு. சொல்லவா? சொல்லு. சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். சீனிச்சாமி டைரக்டூ ஏஜென்சி. உன் பேரை வைக்கிறதுக்காக வீட்டு அடமான வச்சு இவ்வளவு பெரிய கட்டடத்தை வாங்கியிருக்கேன். என்ன பேசுறான்? விடு, அவன் சொன்ன வார்த்தைக்கு இங்கேயே தூக்கி போட்டு கொலைபடலாம்னு தோணும். அதுக்காக இப்படி பெருத்த வச்சுடா. செய்யறது அப்படின்னா அப்படி தாண்டா. ஏய், எனக்கு கொஞ்சம் இருக்க. உங்க சன்னு என்ன சொன்னா? சுவிட்டா தெய்வீகமா பேர் கேட்டான். சீனிங்கிறது சுவிட்டு, தெய்வீகங்கிறது சாமி. அதனாலதான் சீனிச்சாமி டைரக்ட் ஏஜென்சின்னு சொன்னாங்க. பாருங்க, வச்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கு. இல்லைன்னா இல்லைன்னா என் வாழ்க்கை பிரகாசமா இருக்கு. அதை சொல்லிட்டு போடா பொத்திக்கிட்டு. நேக்கா நம்ம பேரை வச்சிடலாம் பார்த்தா உஷார் ஆயிட்டாங்களே. சரி, அப்போ நம்ம சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நல்ல பேரா சொல்றேன், கேட்டுக்கங்க. ஆமா, உங்க சொந்த ஊர் பேர் என்ன? சிலுக்குவார்பட்டி. சிலுக்குவார்பட்டி. உங்க மகன் பேர் என்ன? பேர் சரி, நானே சொல்றேன், நானே சொல்றேன். தமிழரச தானா எடுத்துக்கங்க, சிலுக்குவார்பட்டிக்கு சீனாவை எடுத்துக்கங்க. தானா சீனா? அப்படின்னா தாசி. போனா ஓசிக்கு பிறந்தவன. நீ கம்பெனி ஆரம்பிக்கிற அதுக்குள்ள ஏண்டா எல்லாரும் தாசி வீட்டு கூட்டி போற? நான் சொல்றேன் கேளுங்க. சிலுக்குவார் பெட்டி சீனாவை முன்னால வச்சுக்கங்க, தமிழரசன் தானாவை பின்னால வச்சுக்கங்க. ரெண்டையும் சேர்த்தா சீனா தானா டைரக்டூ ஏஜென்சி எப்படி இருக்கு? சீனா தானா, சிஐடி சீனா தானா, நாட் நாட் ஒன். சூப்பர். வாழ்க்கையிலேயே முதல் தடவையா நல்ல விதமா யோசிச்சு. நாங்களும் யோசிப்போம். உன் பேரை வைக்கலங்கிற கோபம் கூட இல்லாம அவங்க பேரை வச்சிருக்கே, உனக்கு எவ்வளவு பெரிய மனசுடா? மனசு கிடையாது, மண்ணாங்கடி கிடையாது. இப்பவும் என் பேரை தான் வச்சிருக்கேன். உன் பேரா? எப்படி? சீனி சீனா, தமிழரசன் தானா, சீனா தானா. இப்ப அவங்களுக்கு தெரியாம நான் சைலண்ட் பார்ட்னர், தெரியுதா? கம்பெனிக்கு பேர் வச்சா மட்டும் பத்தாது, நீங்க ஃபேமஸ் ஆகணும்னா ஏதாவது சாதனை பண்ணா தானே சுட சுட செஞ்சு பேப்பர்ல போட முடியும். கரெக்டா, நல்லா சொல்றேன். என்னப்பா என்னைய பாக்குற? நீ போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்தவன் தானே? ஆமா. பல கேஸ்ல போலீஸ் உன்னை தேடிட்டு இருக்குல்ல, அதுக்கு என்னப்ப? கிடைச்சிருச்சு அம்பி. ஓமப்படி சார். அண்ணன் சொல்றது எழுதிக்க. சொல்லுங்க. பல நாட்களாக போலீசில் பிடிபடாமல் டிமிக்கி கொடுத்து கொண்டிருந்த பலே திருடன் சீனிச்சாமியை சிஐடி சீனாத்தானா அவர்கள் தனது புஜபல பராக்கிரமத்தாலே கப் என்று பிடித்து போலீசில் ஒப்படைத்தார். கையும் களவுமாக பிடித்த சீனாத்தானாவை சீனிச்சாமி அதே இடத்தில் குத்தி கொலை செய்து குடலை உருவி மாலையாக போட்டுக் கொண்டு கண் இமைக்கும் நேரத்தில் கம்பி நீட்டி விட்டார். நிஜமாவே கம்பி நீட்டிட்டான். மொழிகிறப்போ என்ன அங்க ஒரே காக்கி பிசா தெரியுது? கூர்க்காவெல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்றாங்களா? ஆஹா, தாடிக்காரன் நிக்கிறானே, பிடிச்சானா நுங்க நோண்டிடுவானே. திரும்பி போனாலும் விரட்டி பிடிப்பாங்களையா? சட்டியை மாட்டிட வேண்டிதான். அம்மா, தலைக்கு மேல ஒரு மலையை வச்ச மாதிரியே இருக்கேன். எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போறணும்? என்ன சார் வரவன் பரோட்டா முட்டி விளையாடிட்டு இருக்கீங்க? இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? ஏன்? இவர் பெரிய டேஞ்சர் ஃபுளோ. டேஞ்சர் ஃபுளோவா? நாங்கள் ஜீப்ல டேஞ்சர் லைட்டோட அலையிற ஃபுளோஸ் தான். ஏய், என்ன கால்டா ஆல்மடா? என்ன சார் இது? அன்றைய வரை தலையில காய போட்டு போயிட்டான்.